ஸோ கேஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொலா புட்டு வேனில் செய்கிறாங்க. ஸோ அதான் பார்க்க வந்திருக்கோம். மாருதி வேன் பிரியாணிலாம் போட்டிருந்தேன். இப்போது வேனில் ஒரு புட்டு செய்கிறாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, அதை நம்ம பார்க்க போகிறோம். அயன் நிறைஞ்ச ஃபுட்டு கொலா புட்டு. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதான் நம்ம தலைவர் தான் பண்ணிட்டுருக்காரு, 7 வருஷமாக பண்ணிட்டுருக்காரு. என் பேர் ஹரிபாபு, நான் 8 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. அதை கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு வரணும்னு இது பண்ணி ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு பெட்டர் டேஸ்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். சந்தோஷமான விஷயம் தான், என்கிட்ட வந்து 90% வந்து குழந்தைங்களுக்காக தான் வாங்கி போகிறாங்க. இதில் என்னென்னா பியூர் ரெட் ரைஸு, சிவப்பரிசி. நான் வந்து நானே நெய் காசுறேன், வெண்ணெயை வர வச்சு 8 mm மேலக்காக தான் போடுவோம். ஆமாம், நான் தான் காசுறேன், 8 mm மேலக்காக தான் போடுவோம். நாட்டு சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இருக்குது, தேங்காய் ப்ளஸ்ஸு. ஓகே, ஒயிட் சுகர் போட்டாக்கா 40 rupees, நாட்டு சர்க்கரை போட்டால் 50 rupees. இதில் என்னென்ன மெயினு, இந்த சிவப்பரிசி வந்து மெயினாக வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஃபுல்லாக ஹயன் ஸ்ட்ரென்த். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இடுப்பு முட்டிக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால் வந்து இது 90% குழந்தைங்களுக்கு போகிறதுனால எனக்கு வந்து அதில் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஆனால் இந்த தொழில் ஹாப்பியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் ரேட்டுக்கும் இப்போ ரேட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் நான் வாங்குகிற பொருளுங்க, ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேட் ஏற்றாமல் நடுவில் ஸ்டார்டிங் 35, ஒரு 3 வருஷம் ஆச்சு நான் ரேட் ஏற்றி. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு விலைவாசி எல்லாமே எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் நான் அதே ரேட் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நாட்டு நிலமை அப்படி இருக்குது, பாவம் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதில் வாங்கிட்டு இருக்கேன். 35 போட்டேன் நான், ஸ்டார்டிங் 35, இப்போ வந்து 40 rupees விட்டுருக்கேன். 7 வருஷமாக 5 rupees, 5 rupees தான் ஏற்று முடிஞ்சதுனால. ஏன்னா ஏதாவது நான் ஏற்றுனான்னு நினைக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஜனங்கள் வாங்குவாங்களா, அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கா, அதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. பட் நான் ஏற்றி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு இப்போ அந்த மாதிரி நிலமை எனக்கு. பட் பார்க்கலாம், இல்லை டைம் கொரோனா வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணதே வந்து இதெல்லாம் நம்ம இந்த பாக்ஸ்லாம் செட் பண்ணி அம்மா மாதிரி. ஆமாம், கடவுள் மாதிரி. அம்மா வந்து ரெசிபி கற்றுக் கொடுத்தாங்க, கடவுள் மாதிரி, வண்டி கடவுள் மாதிரி. என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் எல்லாம் சேர்ந்து இதில் ஒரு ஃபுட் ஒர்க் பண்ணி எல்லோருமே 3 பேரும் சேர்ந்து பண்ணோம். அது கிளிக் ஆகிடுச்சு. நாங்கள் 5 இடத்துல பிரான்ச் வச்சுட்ருக்கோம். இப்போ வேலை செய்கிற பசங்க ஊருக்கு போயிருக்காங்க, அதனால் இந்த ஒரு கடை மட்டும் ரன் பண்ணிட்டுருக்கோம் நானும் என் ஒய்ஃபும். ஃபஸ்ட்டு பெரம்பூர் கேரேஜில் தான் போட்டோம் நாங்கள், கேரேஜி ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட. நல்ல பிக்கப், நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு. குறிஞ்சி நெய் புட்டுனாலே எல்லாருக்கும் தெரியும், குறிஞ்சி சுட சுட ஒரிஜினல் சுயான நெய் புட்டுனாலே எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட். பட் இதை வந்து விரும்புகிறவங்க ரொம்ப கம்மி தான். பட் அவேர்னஸ் இப்போ நிறைய வந்துடுச்சு. இப்போது ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறீங்களாங்களேன், இப்போ வந்து ஒரு பானிபூரி சாப்பிட போகிறாங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த பானிபூரி 6 பீஸ் வைக்கிறான்னா எவ்வளோ வாங்குகிறான், 25 ரூபா வாங்குகிறான். அது ஒர்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அவன் என்ன தண்ணியில் செய்கிறானா அது ரெண்டாவது விஷயம், ஆனால் அவன் கொடுக்குற அந்த பானிபூரி 25 ரூபாய்க்கு ஒர்த்தா? ஆனால் நான் வந்து ஒரிஜினல் ரெட் ரைஸு, ஒரிஜினல் நெய், ரோட் சைடில் எங்கேயுமே நெய் ஒரிஜினல் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஆனால் நான் கொடுக்குறேன். நான் என்ன காரணம்னா, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு கிட்ஸுக்கு நிறைய நிறைய போக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு அதை நம்ம விடக்கூடாது, அதுவும் ஒரு ரீசன். இந்த வியாபாரத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காகவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதனால் வந்து இனிமேல் வந்து ஜனங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து யோசிச்சு, இந்த சமோசா எங்கேயோ வடநாட்டிலேருந்து வந்தது, சமோசா பானிபூரி இதெல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க, கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்து. நம்ம பாரம்பரிய உணவு ரெட் ரைஸ், நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய அரிசி, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஜனங்கள் கொஞ்சம் மீட் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு, எங்ககிட்ட தான் வாங்கணும்னு சொல்ல, அவங்களே வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது. மெயினாக வந்து ஹெல்த்து தான், ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வாழ்றதால் ரொம்ப கம்மி. அதை வந்து கொஞ்சம் பெட்டராக நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம ஆயிடுச்சு அப்படி கிடையாதுங்க, எல்லாமே இங்கேருந்து ஓடுங்க தாங்க. அதை ஒத்துக்கவே முடியாது, என்னால் 100% ஒத்துக்க முடியாது. இங்கேருந்து போன ரெசிபி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது, அவங்களாம் சொல்ல போனால் பைத்தியம் தான் சொல்கிறது. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இதை நான் சொல்லி ஆகணும் நான். என்னென்னா நான் வந்து என்கிட்ட கடைசியில் மீறோம் எல்லாருக்கும் எல்லாம் வித்துறோம் சொல்ல முடியாது. நாங்கள் இந்த பார்சல் எடுத்துகிட்டு நானும் என் ஒய்ஃபும் வீட்டுக்கு போகிற வழி ஃபுல்லாக யார் யாரெல்லாம் வயசானவங்களாம் இருக்கிறாங்களோ, எங்ககிட்ட இருக்கிற பார்சல் 4 or 5 டெய்லி கொடுத்துட்டு போவோம், வேஸ்ட் பண்ண மாட்டேன், தூக்கி குப்பையில் போட மாட்டேன். அப்படி வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது, பணம் அதிகமாக இருக்கணும், இல்லை பசிக்கு சாப்பிடாம சுற்றிக்கு சாப்பிட்றவங்களா?
ஹே கைஸ் கொலா போட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து சாம்பிளுக்காக கொடுத்தாங்க கைஸ், 45 ருபீஸ்க்கு வந்து இன்னும் நல்லா பெருசாக வரும். இது 1/2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க தான் நான் வாங்கினேன்னா, நிறையா வாங்கணும்னா வேஸ்ட் ஆகிடும் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் வாங்கியிருக்கேன். பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது, சாப்பிடுன்னு தோணுது. நல்லா சின்ன சின்ன அழகழகாக இருக்குது ரொம்ப. ஏற்கனவே சாப்பிட்டானோ, இன்னொரு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஏலக்காய் அப்படியே நாக்க தாண்டவ மாறுது எனக்கு. ஏலக்காய் இது வந்துட்டு பிரியாணிலேருந்தால் நல்லா பிடிக்கவே பிடிக்காது. அதே ஏலக்காய் புட்டுலையோ இல்லை ஏதாவது ஸ்வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஏலக்காய் ஃப்ளேவரு செம்மையாக இருக்குது, ஏலக்காய் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் நிறையா பேர் வந்து அயன் கிடைக்கல அயன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கெலாக்ஸு அந்த ஓட்ஸு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. அதோட ஒரு நல்ல அயன் இந்த இதில் கிடைக்கிது. இந்த இது நிறையா பேர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற வருத்தங்களே எனக்கு ரொம்ப இருந்தது. ரொம்ப இருக்கும் கூட இது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள் என்னது, இந்த அண்ணா வந்து 7 வருஷமாக கடை வச்சுருக்காரு. அப்புறம் அந்த டேஸ்ட் எப்படி நல்லா இல்லாமையாக இருக்கும், ஒரு ஒரு இதுவும் பார்த்து இது பண்ணி செம்மையாக பண்ணியிருக்காங்க. புட்டு சாப்பிட்றதுனாலே அது வந்து இப்படி உதிரணும், அப்படி உதிர்றது பாருங்களேன், அதான் ஒரு புட்டோட மகிமை அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அங்கே ஏலக்காய் தட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது க்ரீனிஷாக இருக்குது ஏலக்காய் அங்கங்கே அதெல்லாம் அப்படியே. ஆனால் நான் புட்டு சாப்பிடும்போது அது வந்து ரப்பர் மாதிரி இருக்கக்கூடாது, அது கழிச்சோடனே அப்படியே அமுகணும். அந்த பல்லு கூட வந்து அப்படியே ஸ்டக்காகி அமுகணும். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு புட்டு இருந்ததோ ஒரு கெத்தான புட்டுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அந்த புட்டு இருக்குது. இந்த ஃபிளே இருக்குங்க கோக்கனட் நடுவில் அந்த தேங்காய் வந்துட்டு அப்படியே நான் ஒரு டேஸ்ட்டு காமிக்கிறேன் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்புற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஏலக்காய் என்னென்ன டேஸ்ட்டாக பாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு பக்கம் அம்புற மாதிரி இருக்குது. அப்படி ரெண்டு ஃப்ளேவரும் சேர்த்து வர லெவலில் இந்த புட்டுலாம் சாப்பிடும்போது என்ன ஆகுனா அது வந்து ஒரு ஜூஸ்னஸ் குடிக்கே கொடுக்காது. டப்புன்னு ஜூஸ்னஸ் வாழைக்கு ஜூஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிடும். இது வந்து அப்படி இல்லை, வாழைக்கு நல்லா ஜூஸ்னஸை கொடுக்குது. ஸோ அதே ஒரு பங்கமான விஷயம். திருமங்கலம் ரோடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ வர அது சப்ஸ்கிரைப் சேனல். பை.